வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அதுல ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. ஏன்னா வாழ போறது ஒரே ஒரு முறை தான். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். ஸோ ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 ஃப்ரீ ஃபயர் மோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களை, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ எல்லாமே இன்ஸ்டல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் எக்கச்சக்கமான மோட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இருந்த மோட்ஸை இருந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்டிங்கில் இருந்து ஸோ இப்போ வரைக்கும் என்ன மோட்ஸ்லாம் வந்திருக்கு, ஸோ அதில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களை, சரிங்களா? ஸோ கீழே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு என் கூட பேசணும் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க ஒரு சில பேர்லாம் மேலேயே இருந்துக்கிடுவாங்க. ஸோ அவங்களை கில் பண்ணுறதுக்குள்ள வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த மோடு இருக்கும்போது யாரெல்லாம் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு மோடை நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெறித்தனமாக இருக்கும் இந்த ஒரு மோடு, இந்த ஒரு கன்று தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ எனிமையை பார்த்தாலே இந்த ஒரு கண்ணை எடுத்து அடி அடி நடிச்சுட்டே கிடப்பாங்க. ஸோ வேற லெவலான ஒரு ஒர்த்தான மோடு தான் நண்பா, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக இருக்கிற மோடை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாவதாக ஒரு மோடு பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒர்த்தான மோடு தான் நண்பா, சரிங்களா? ஸோ அந்த மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லால் மேலே கிரானைட் போட்டு போட்டு ஏறும் டவர் மாதிரி. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போ காமிக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரானைட் மாதிரி தான் நண்பா, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம டவர் மாதிரி மேலே போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஹூக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு மோடு தான் நண்பா, சரிங்களா? நம்ம வந்து டவர் மாதிரி போட்டு போட்டு மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன்லாம் வரும். ஸோ அதுக்கு கூடலாம் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர்லாம் போய்கிட்டு இருக்கும் நண்பா, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் போனாலும் போட்டுக்கலாம் நண்பா, சரிங்களா? அதுக்கு மேலே போகல அப்படின்னா ஸோ கை கையில் பார்த்தீங்கன்னா ஹூக்கன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹூக்கனை எடுத்து நம்ம மேலே அந்த டவர் மேலே வச்சு நம்ம மேலே போய் ஜம்ப் பண்ணி அதுக்கு மேலேயும் நம்ம இதை போடலாம். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேற லெவலான ஒரு ஒர்த்தான மோடு தான் நண்பா, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சில பேர் கரெக்டாக நீங்கள் ஜம்ப் பண்ணி மேலே போயிடுவாங்க. ஸோ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணே தெரியாது. ஸோ பின்னாடி போய் ஜம்ப் பண்ணால் கரெக்டாக மேலே ஜம்ப் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே நம்ம கிரானைட்டை போட்டு மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு மோடு தான் நண்பா, சரிங்களா? ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச மோடுனா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோடு தான், ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன்லாம் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதை போய் நம்ம தொட்டு கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோடு தான் நண்பா, சரிங்களா? இந்த ஒரு மோடு, இந்த மோடு இருக்கும்போது எத்தனை பேர் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மோடெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறித்தனமான ஒரு மோடு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணாவதாக ஒரு மோடு பார்த்துடலாம். ஸோ அந்த மூணாவதாக இருக்கிற மோடு என்ன ஒரு மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த மோடெலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துருந்துச்சு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கொரோனா கேரக்டர் வரும்போது நம்மளுக்கு அந்த ஒரு மோடு வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி மோடுன்ட்டு. ஸோ அந்த மோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடம்போது வெறித்தனமாக இருக்கும் நண்பா, சரிங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளாடும் போது ஸோ வெறித்தனமாக அடிச்சுட்டு கிடப்போம். ஸோ என்ன மோடு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோடை பார்த்துடலாம். ஸோ இந்த மோடை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் நண்பா, சரிங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மளும் சேர்ந்து இந்த ஒரு மோடை வச்சு ப்ளே பண்ணணும் வைங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பைக்கை ஓட்டிகிட்டு இருப்பார். ஸோ நம்ம பின்னாடி இருந்து எனிமையை ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா எனிமையை ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதிரி போனஸ் மாதிரி ஒரு கார்டு மாதிரி வரும். ஸோ லைஃப் ஏற்றுற மாதிரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரோனோ கேரக்டர் வரும்போது இந்த ஒரு மோடை விட்டுருந்தாங்க நண்பா, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே நைட் மோடும் இருந்துச்சு. ஸோ வெறித்தனமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹாலோவின் ஈவெண்ட்டோட விட்டுருந்தாங்க. ஸோ வேறு லெவலான ஒருத்தான ஒரு மோடு தான் நண்பா, சரிங்களா? இதெல்லாம் எனக்கு பார்த்து பயங்கரமாக இருக்கும். நைட்லாம் ப்ளே பண்ணணும்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மோடு எத்தனை பேர் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே பேஸ் பண்ணி ஹாலோவின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மோடும் இருக்குது. ஸோ அந்த ஒரு மோடை இப்போ பார்த்துடலாம் நண்பா, சரிங்களா? இந்த ஒரு மோடை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்கரடி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அதை நம்ம குத்தி உடச்சோன்னா ஒரு லாலிபாப் மாதிரி வரும். ஸோ அது இப்போ லாலிபாப்பை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையவே ஜாம்பிஸ்லாம் உள்ளே வந்து நம்மளை கொள்றதுக்காண்டி வரும். ஸோ அந்த ஜாம்பிஸை நம்ம கில் பண்ணி கில் பண்ணி எனிமையை வந்து கில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பங்கமாக கொடுத்துருப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்லாம் இருக்கும்போது ஹாஸ்டலில் இதெல்லாம் ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ வேறு லெவலில் இருக்கும் நைட்லாம் ப்ளே பண்ணியிருந்தேன்னா. ஸோ எத்தனை பேர் இந்த ஒரு மோட நைட்டு ப்ளே பண்ணி உங்களோட அனுபவத்தை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சுவாமிலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி துரத்திக்கிட்டே வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கில் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி நம்மளை பின்னாடி துரத்திட்டு வராங்க அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் குறையும். அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா லைஃப் குறையும். ஸோ நம்மளை வந்து சுத்த விட்டு அவங்கள வந்து நம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே வருவாங்க நண்பா. சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறி ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பம்ப்கின் மோட். ஸோ பம்ப்கின் மோடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மோடு இருக்கும்போது நீங்கள் எத்தனை பேர் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது இருக்கும்போது நான் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ இப்போ வந்து இதான் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக தான் பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம இனிமே ஷூட் பண்ண நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மண்டை மேலே பம்ப்கின் பம்ப்கினாக மேலே ஏறும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பார்க்கும்போது ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ அப்போ விளாடும்போது எத்தனை பேர் விளாடும்போது எப்படி ஃபன்னியாக இருந்திருக்கும் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மோட் இருக்கும்போது நான் ப்ளே பண்ணது கிடையாது நண்பா. சரிங்களா, நீங்கள் இருக்கும்போது இந்த ஒரு மோடு வந்துருந்துச்சா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு எனிமி கில் பண்ணோன்னா அந்த ஒரு பம்ப்கின் பம்ப்கினாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ வெறி ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது இது பார்க்கும்போது. ஸோ எப்படி இருக்குது இந்த ஒரு மோடு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மோட்லாம் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ வெறித்தனமாக இருக்கும். இதில் நம்ம வந்து அந்த எனிமி கில் பண்ணும்போது நம்மளை யாராச்சும் கில் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பியுமே நம்ம உள்ளே வந்துட்டு இருப்போம். ஸோ ஜோன் பார்த்தீங்கன்னா சிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ திருப்பியுமே நம்ம எனிமி கில் பண்ணோம் வைங்களேன் அப்படின்னா நமக்கு மேலே வந்து பம்ப்கின் பம்ப்கினாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ வெறி ரொம்பவே ஃபன்னியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு மோடை பார்த்தீங்கன்னா திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஹாலோவின் ஈவெண்ட் ஒட்டி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹாலோவின் ஈவெண்ட்டில் ஒட்டி வந்திருக்கிறனால எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நைட் மோடு, சுவாம்பி, அது மட்டும் இல்லாமல் இந்த பம்ப்கின் தலை. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக லாஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். ஸோ இந்த மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மோடு இருக்கும்போது நான் ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே ஃபன்னியாக தான் இருக்கும். அது எந்த மோடு அப்படின்னு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன மோடுன்ட்டு. ஸோ சுவாம்பியை பற்றி தான் அந்த ஒரு மோடு. அந்த மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க நண்பா. சரிங்களா, ஸோ அந்த எனிப்பு சுவாம்பியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுவாம்பி வரும், சின்ன சுவாம்பிலாம் வரும். ஸோ ஒன்று நம்ம கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு கொடுத்துருப்பாங்க, அருவாலெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இதாக கில் பண்ணிகிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க நண்பா. சரிங்களா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளாடும்போது நைட்டில் விளாடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லா இது பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இதை போட்டு விளாண்டுட்டே இருந்தேன். கிளாஸ் ஸ்குவாடு கிளாசிக்கெலாம் விளாடவே மாட்டேன். அப்போ இதை மட்டும் தான் போட்டு விளாண்டுட்டுருப்போம். ஸோ வெறித்தனமாக இருக்கும் இந்த ஒரு மோடு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்திங்கன்னா எத்தனை ஒரு சுவாம்பி வரும் அப்படி அத்தனை சுவாமி நம்ம கில் பண்ணால் தான் அடுத்தமோ இதுக்கு போக முடியும், எனி லெவலுக்கு போக முடியும்லாம் இருக்கும். ஸோ வெறித்தனமாக இருக்கும் நண்பா. சரிங்களா, இந்த ஒரு இது கடைசி லெவல் வரைக்கும் நாங்கள் போக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒரு மோடு. ஸோ இந்த மோடு திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் நண்பா. சரிங்களா, எத்தனை பேர் இந்த ஒரு மோடை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. சரிங்களா, இந்த இன்னைக்கு பார்த்த மோடு உங்களுக்கு எந்த மோடு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச மோடு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக பார்த்த சுவாம்பி மோடு தான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் வச்சிருப்பேன். உங்களுக்கு எந்த மோடு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை, சி யூ, டேக் கேர், லவ் யூ கைஸ்.